ரோஸ் இருக்குதான் ரோஸ் தார ஆகாய தாமரை அடிங்கால அப்படியே வணக்கம். நான் உங்கள் சாரு, நான் உங்கள் சுபாஷ். இது நம்ம எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்கள்கிட்ட போட கேட்டுக்க தான் நிற்கிறேன். உண்மைக்குமே வந்து சரியான பிசி. அதாவது வந்து நேற்றைய தினம் எங்கள்கிட்ட ரஜீவன் தம்பியை அங்கே கொண்டு போய் அவற்ற இடத்துல அவங்களோட அம்மாட்ட வந்து ரொம்ப சேஃபாக கொண்டு போய் விட்டாச்சு. ஸோ அது வந்து உண்மைக்குமே உங்களுக்கு ஒரு சரியான ஒரு பயணமாக இருந்துச்சுன்னு ஏன்னு சொன்னால் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து ஒரு தூர பயணம், அது மட்டும் இல்லாமல் வந்து மலையிலேயும் வந்து ரஜீவன் தம்பி இந்த வீட்டுக்கு போகிற பாதையில நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி என்று சொல்லி. ஆகவே எங்களுக்கு இங்கே நிறைய வேலைகள் இருந்தாலும் சரியான நேரம் போயிட்டுது அங்கே மலையால எல்லாம். ஏன்னா தாமதமாக நாடி உடனடியாக வரையலாது. ஆகவே நாங்கள் அங்கேயே வந்து மெல்லாவில் ஸ்டே பண்ணிவிட்டு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வரும்போது வழியில் அப்படியே கொஞ்சம் பூங்கொண்டலம் வேண்டி கொண்டு வந்து இப்போ பாருங்க வந்து ஒரு கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கல அப்படியே வந்து இங்கே வந்துட்டேன் என்ன என்று சொன்னால் நிறைய வேலை திட்டங்கள். சரி, நீங்கள் மீதியான சொல்லுங்கள். அதுதான் நேற்று தினம் ரஜீவனை கொண்டு அவனோட அம்மா அந்த கையில் ஒப்படைச்சிட்டு இப்படியே வலிக்கிட்டு நாங்கள் வலிக்கும் போது மழை சரியான இப்போ சார் சொன்னால் இன்றைக்கு நாங்கள் மல்லாவில் போய் நின்றுட்டு நாளைய தினம் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சரி என்று போய் அந்த அம்மா சுனகத்தில் சாப்பிட்டுட்டு அங்கே போய் நின்று அடுத்த நாள் இன்றைக்கு காலையில் வலிக்கிட்டு நாங்கள் வலிக்கிட்டே ஒரு சில பேரை கிள்ளத்திலையும் வந்து சந்திச்சுட்டு அப்படியே விரைவில் புதுக்காடன் இடத்துல இருக்கிறதான ஒரு பூங்கா, அதாவது மரக்கண்டுகள் வாங்குகிற இடம், அவைகளை நான் கேட்டேன். ரெண்டு மூன்று பிள்ளைகள் நீக்கினவ நாங்கள் இப்போ கேட்டு நான் மரக்கண்டுகள் எடுக்கிறத நாங்கள் வீடியோ பதிவு பண்ணுறோம். அப்போ அவங்க இனி மேலே இடத்த கேட்கணுமா இப்போ கொஞ்சம் ஒழுங்குபடுத்தலை அப்படின்னு நான் சொல்லியிருந்தாங்க. அப்போ சரியாந்துட்டு நாங்கள் மரக்கண்டு வாங்க போனாங்க. முக்கியமாக எனக்கு அண்ணாவரால் கால் பண்ணி அந்த இணல் நல்ல இணலாக இருக்கும் புங்க மரம் வையும் அதாவது நல்ல சரியான இணலும் தானும் தண்டு வச்சுருக்கிறேன்னு தான், அதாவது அம்மா இருக்கிற வீட்டில் வச்சுருக்கிறேன்டார். அதை விட யாழ்ப்பாணம் அந்த பார்க்குறதுக்கு இல்லை பூங்கா, பூங்கா இல்லை கோட்டை, கோட்டைக்கு அங்காளம் கடற்கரையில் அந்த ஆக்கள் இருக்கிறதுக்கெல்லாம் நிறம் இருக்கிற செட் பண்ணிங்க. அதில் ஒரு மரம் வச்சிருக்கணும் பாருங்க, கொண்டாந்த வீடியோவும் எனக்கு போட்டிருந்தார். அப்போ சரி என்ன பூக்கண்ட இடத்துல போய் புங்க மரம் நாலு புங்க மரம் வாங்கியிருக்கு. அப்போ நாங்களும் அங்கே அப்படி நெல் தரக்கூடிய எல்லாம் வைக்கிறது. நாங்கள் இப்போ வெளியில் வைப்போம், எந்த வெளியில் வைச்சா தான் வெயில் நேரங்களில் அந்த வாகனங்கள் விடக்கூடிய மாதிரி இருக்குது, கொஞ்சம் வறண்ட இடம் மாதிரி இருந்தாலும் இருக்குது. அதில் தண்டு வெயிலில் வச்சு கூடை அடிக்குவோம், அடி மாடு ஆடு கடிச்சிடும். இப்போ நாங்கள் அந்த பணம் மட்டை வெட்டிக்கணும் வந்து கூடை அடித்து விட்டோம்னால் ரோட்டிலே நிற்கட்டும், அழகாக இருக்கும், ஓட்டுக்கரையாக இருக்கும். அப்போ கேட்டுக்கு முன்னால் வைக்க மாட்டேங்கிறேன், வைக்கிறதுல இந்த இடங்கள் கொஞ்சம் காணாது. மற்ற ஒரு சில பூங்கன்றுகளும் வாங்கின்னு வந்திருக்காங்க, மல்லிகையும் வாங்கினீங்க. மல்லிகை அதுன்னு சொன்னால் மல்லிகை பூ கேட்க நல்ல வாசனையாக இருக்கும் எல்லாம். அப்போ இங்கே வர நல்ல காற்று ஓட்டம் அப்போ நல்லா இருக்கும்னு சொல்லி மல்லிகை. அது மட்டும் இல்லை ஆகாய தாமரை வேண்டிட்டு வந்தேன். ஸ்பெஷலி வந்து ஆகாய தாமரை என்னதுக்கான சொன்னால் தண்ணி தடாதுக்கு வர்றதுக்காக இல்லை, 120 ரூபான்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் மறக்காடி 100 ரூபா போட்டது. கொஞ்ச நாள்லயே அது பெருகி வரும், அதை நீர் தடாம வடிவே இருக்கு. நாங்கள் போட்டு விட்டோம்னா உள்ள நாங்கள் மீன் விடலாம். அது இந்த வேலையிலும் பிறகு பார்க்கலாம். வேற இருக்கவில்லை
முடிஞ்சும் வந்து இப்படியே பயணிச்சு கொண்டே இருக்கிறேன். அநேகமாக உங்களுக்கு ரெஸ்ட் என்ன இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் இருக்கு. அடுத்தது எல்லாரும் போயிட்டு முன்னாடி நாங்க அந்த வீடு எல்லாம் கிளீன் பண்ணுவோம், கூடுதலா கழுவுவோம். நாங்க கழுவிடும் அந்த நிலைமையில தான் இருக்கும், அதே நிலையெல்லாம் இருக்குது. நாங்க அதெல்லாம் கிளீன் பண்ணி முதலாவது இந்த வீட்டை கிளீன் பண்ணி எல்லாம் முடிப்போம். அதுக்கப்புறம் அந்த வீட்டை பார்க்கலாம். அதுக்கு பிறகுதான் நாங்கள் என்ன செய்ய போறோம்னா, இந்த உதவி எங்களுடைய அந்த மறுகட்ட வேலையில் கொஞ்சம் இருக்குது. நேற்று முறை நோர்வேல இருந்து அண்ணா கால் பண்ணி வீடெல்லாம் பார்த்தேன், சந்தோஷம். எப்போ செய்ய போறீங்கள் என்ற வேலையினா நான் சொன்னேன், இந்த ஒரு கிழமைகளில் செய்ய வேண்டு. இப்போ நாங்கள் இதெல்லாம் முடிச்சு போட்டு தான் வலிக்கிற போறேன். ஓகே, அதான் கண்டிப்பாக தான் நான் இப்போ சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் நெக்கிழமை ஒரே வீடு வீடு வீட்டு வீடியோ போடுதுன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட நடைமுறை வாழ்க்கையாக நான் இப்போ ரஜி வந்த மினிண்டர் கொண்டே விட்டு வந்தோம். அடுத்த கட்டமாக வீடு இந்த நிலைமையில் இருக்க வந்து சுவாசம் வந்து மறுபடியும் வந்து வெளியில் போய் ஒரு வேலை திட்டங்களை தொடரே இல்லை. அதை பார்க்கவே தான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி போட்டுதான் ஒரு சில நாட்களில் போட்டிருந்தோம். அதுக்குரிய கூலியும் வாங்கி அது இப்ப இல்ல. எத்தனை வருஷம் இருக்கு? ஒரு வருஷம். இதை போட்டிருக்கிறோம். பெரிய டவுல் கேட் போடுறதுக்கு நாங்கள் தூணெல்லாம் போட்டு தான் போடுவோம். இப்போ நாங்கள் முதலாவது ஓப்பன் பண்ணுவோம். மாடு ஆடு போனால் பூங்கன்று எல்லாம் சாப்பிட்டுருவோம். அதுக்காண்டி தான் ஓகே பெரிய விம்பிலி பாருங்க, சின்ன கண்டிலே காய் காய்ச்சிருக்குது. பெரிய விம்பிலி ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. இது பெரிய இடம் பிடிக்காதபடியா இந்த பூக்களை எல்லாம் பிச்சு விட சொல்லியிருந்துச்சுன்னா இடம் பிடிக்காதபடியாது தான் அதை வாங்கினாங்க. நாங்கள் கொண்டு நடுவோம். ஆகாய தாமரை படிங்க ஃபுல்லாங்கால ஆகாய தாமரையில் பார்த்து விடுவோம். இங்க பாருங்க, இது அப்படியே பெருகும் ஒன்று வச்சாலும் தண்ணி தடாக்கா நான் விரும்பி வாங்கினது. வந்துட்டோம். பாதம் தான் பெற வைக்குது வாசல்ல இருந்து. தண்ணி விட்டு மாத்தி வைக்கலாம் தானே. இப்ப அப்படி இங்க இருக்கட்டும். சரி
சரி, முதல் வேலை முடிஞ்சு வேணா சூப்பர் மட்டு வந்துட்டு தூக்க போதே இதோ இங்கேயும் வந்துடுச்சு. இப்போ இதில் எல்லாம் இங்கே புறவை தான் போய் கொண்டு போய் வைக்கல போனி தான் வைக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் புங்க மரம் ஒரு ஜம்பு 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 இது என்ன ஜம்பு நல்ல பெரிய காயாக பெறணும். அது இது வந்து மூன்று கலரில் பூக்குற பூவனாடி நான் இது இங்கே தான் வைக்கணும் விட வேண்டியதான் தண்ணி தடாதுலாம் இருக்கும் ஏன்னா அழகாக இருக்கும். இந்த இது வாசனைக்கு அதனால அநேகமாக இதுவும் அங்கதான் நாலு வாங்கின்னு வந்திருக்கு. ஆனா நிறைய விலையும் இல்லையா பாத்தீங்கன்னு சொன்னா 150 ரூபா தான் ஒரு பண்டு வேண்ட குடிய மாதிரி இருந்துச்சுட்டு ஆகவே நாலு வாங்கினாங்க. இது என்ன மரம் இங்க எடுக்கிறது? பிம்பிலி. பிம்பிலி பிம்பிலி பழம் மரம் சின்ன காயோடய இருக்கு. என்னது ஓகே, அப்போ வந்து எதுனா நாங்கள் வாங்கினதானா பண்டுகள் தான். இதுலேயும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுதான் பாருங்க. ஓகே, இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். என்னென்றால் குடிவதால் முடிந்து எத்தனை நாள் என்ன மாதிரி இருக்குதுண்டு பார்த்துட்டு நாங்கள் கிளீன் பண்ணி இந்த தேவையில்லாத சாமான்லாம் எடுத்துக்கொண்டு போய் எங்களை வீட்டை கொண்டு விட போறோம் வைக்க போறோம். இப்ப வந்து என்ன நிலைமையில இந்த ஒரு ரூம் அந்த ஹோல் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் எப்படி இதை ஆக்கப்படுறோம்ன்றதே பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னாலுக்கு சரியான வேலை சரியான வேலை தனியை மாட்டிட்டேன் பொருட்கள் எல்லாம் வெளியில் எடுத்துட்டு வீடு ஃபுல்லாக கழுவிட்டு அதுக்கு பிறகு தேவையான சாமானியை வச்சுட்டு மிச்சத்தை முன்னாடி அன்புள்ளங்களை நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு வாங்குவோம். இப்போ நாங்கள் இதை போல பாருங்க என்னென்ன இருக்கு இதெல்லாம் வச்சிருக்கணும். அடுத்தது இந்த ரூமே முழுக்க பார்ப்போம் எப்படி இருக்குது. இதுக்குள்ளதான் இந்த சர்பத்தை எல்லாம் கரைச்சி கிளாஸ் எல்லாம் இதுதான் இவ்வளவு தான் இருக்கு. இது ஒரு அளவுக்கு ஓகே, இதெல்லாம் வெளியில் எடுக்க போறோம். அடுத்தது அடுத்த பொருள் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்ப எப்படி நிலையில இருக்குது பார்க்க வேணும் பாருங்க. கதிரைகள் இப்படியே உள்ளுக்கு வச்சு பூட்டி இருக்குது. அடுத்தது அதில் சின்ன சின்ன பட்டியல் இருக்குது. அடுத்தது இந்த இந்த ரூமே மட்டும் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நாங்கள் நித்திர கொண்ட பெட்ஷீட்டு தரவழி மம்பட்டி கோடாவடி சுற்றி இதெல்லாம் இதுக்குள்ள போட்டிருக்கு சரியா. எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அடுத்ததாக தான் பார்ப்போம். இதில் மண்ணெண்ணெய் எல்லாம் வந்து கொடுக்க வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு பாய் ரெண்டு பாய் இருக்குது. அடுத்தது மதையும் வந்து நாம வரும்போது போனோட
சரி, இப்ப என்ன நீங்க செய்யுங்க பாருங்க. இப்ப பாருங்க, அந்த கிச்சனே ஃபுல்லா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டேனா, இது தேங்காய் பொருள் எல்லாம் நாங்க இப்ப க்ளீன் பண்ண போறோம். அதுக்குள்ள தலையடியும் ஆக்களுக்கு வந்திருக்கு, தைலம் ஃபுல்லா பூசிருக்கு. சரியா? என்ன இப்ப கூடுதல் ஆக்கள் கேட்க, நான் கூட வந்தாலும் வழியில தான் நிக்கிறேன் நான். முடியும் மட்டுமே இப்ப நாங்களும் இடஞ்சா கூட பொழுதுபட்ட நேரங்களும் நித்திர போட வேண்டும். சைலம் எல்லாம் கொண்டு பயன்படுத்தி இருக்கணும். அடுத்தது இது சமையலுக்கா, அதாவது குடிமுதல் சமையலுக்காக எடுத்ததான சிலிண்டர் முடிஞ்சு கொண்டு கொடுக்கணும். மற்றது வந்து சமையல் பாத்திரங்கள் எல்லாம் வாடகைக்கு அடுத்து அந்த குடிமுதலுக்கு தேவையான சமையல் சமைச்சிருந்தேன். பிறகு வந்து நிக்கிற வந்து இந்த வீட்டுல ரெண்டு மூணு நாட்கள் எல்லாம் இருக்கு தவறவர்கள், அவர்களுக்கு சமைக்கிறதுக்காக எங்கள்கிட்ட மூத்த அக்காண்ட தான் அதெல்லாம் வேண்டி சமைச்சினாங்க. அந்த டாசர், அந்த மற்ற பெரிய சட்டி அதெல்லாம் இப்போ ஆகவே இன்றைய தினம் அவைகள் எல்லாமே கொண்டே கொடுக்கவும் வேணும். பார்ப்போம் என்னென்ன இருக்கு. வெங்காயம், மிளகாய் எல்லாம் காஞ்சி காஞ்ச நிலம் எல்லாம் தூள், கடலை எல்லாம் உடம்பு கட்டி கொண்டு இப்பதான் நானே பார்க்கிறேன் என்னென்ன இருக்கு. உங்களுடைய தம்பி வந்த கிஃப்ட் அப்படியே இருக்கு. அனுப்பி விட்டுருந்தாங்க உரலும் மிஞ்சி இருக்குது. எல்லாம் மிஞ்சி இருக்குது. இது எல்லாம் அப்ப அப்படி ஆகும் பார்த்திருப்பீங்க மக்களே. இதெல்லாம் நாங்க வெளியில எடுத்துட்டு திருப்பி அன்னாசி புளியோதரை ரெண்டு, ஆனா போடவே இல்லை, போடவே இல்லையே. சரியா? ஓகே, ஆரம்பிப்போமா? ஆரம்பிப்போம். எல்லா பொருட்களையும் வெளியில வைக்கலாம். தட்டை கடைசியாக நாங்க புக் பண்ணலாம். இதை வந்து நான் அன்பாக்சிங் பார்சல் காணொளிப்படுத்தமாகவே பயங்கரமாக பார்த்தவன் வேறமே இல்லாமல் இருக்குது. சரியான ஆவலாக இருக்கு எனக்கு உண்மைக்குமே. இது எல்லாத்தையும் அப்போ உடைச்சி பார்க்கணும்னு சொல்லி ஆனாலும் நேரம் கிடைக்கவில்லை. எனக்கு இதையும் வந்து கண்டிப்பாக உடைச்சி பார்க்க மாட்டேன். ஆவலாக இருக்குது. என்ன வேற இருக்கு? குடையா இருக்குமோ? என்ன
கொண்டு வைக்கிறது?
Thank you.
Thank you.
Thank you.
தட்டுக்கு மூடுவாங்க. சேவைக்கல் போடணும், அங்கே தண்ணி ஊற்றிட்டு விடுங்க. இது கௌரஞ்ச பண்ணு வேண்டிக் கொண்டு வந்த பூங்கோண்டோர் முன்னால வச்சான், அப்பதான் போகும்போது வாசனையா முடிஞ்சு கொண்டு வந்து தாராளமாக
நிறைய பேர் எங்களுடைய விவாதத்தினர் சந்தோஷம் நடந்தது. என்னென்றால் நாங்கள் நடக்கிறோமோ அதை எப்படி வீடியோ பண்ணாங்க, பெரிய கஷ்டப்பட முடியல பெருசாக இருக்கிறாங்க. இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி அதாவது ஒரு எழுதி கொடுத்து சார் நீங்கள் படி கொண்டால் அவங்களுக்கு வராது அப்படி இருக்கிறதான் வேறு நாங்கள் எழுதி கொடுத்து வாசித்து பாடமாக்கி நாடகம் தலைவராக நாங்கள் கொஞ்சம் கண்டிப்பா சந்திக்கிறேன்.